புராண காலங்கள்ல கோபிகைகள்லாம் பக்தி பண்ணினார்கள் பாகவத புராணத்துல இருக்கு. அது புராண கால விஷயம். பிரகிருதத்துல எடுத்துட்டோம்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ல தான் பக்தி ஆரம்பிக்கிறது. ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய ஒரு ஜென்மஸ்தலம் திராவிட தேசம்தான். விருத்திம் கர்நாடகே ததாங்கிறார். நான் கர்நாடகத்துல வளர்ந்தேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலம் இருக்கு, அந்த காலத்தை நாம் எடுத்து ரிசர்ச் பண்ணினோம்னா அந்த காலம் எப்ப எண்ட அடையிறதோ. இதுல ஒரு விஷயம், ஆந்திரா தமிழ்நாடு இந்த ரெண்டும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சஞ்சாரம் பண்ண இடம். இதுல ஆழ்வார்கள் இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து கர்நாடகா பக்கம் சஞ்சாரம் பண்ணினார். இப்படி கொண்டு வந்து இந்த பக்தியை கர்நாடகால விட்டா. ஆழ்வார்கள் காலம் முடியறதே தான் தாசர்கள் காலம் ஆரம்பம். அஷ்டதாசர்கள் சொல்ற மத்தியில அவர்கள் காலம் இந்த காலம் முடியறதே தான் ஆரம்பம். விருத்திம் கர்நாடகே ததா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரேங்கிறார். தாசர்கள் காலம், தாசர்களுக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா ரெண்டும் ஊர். இங்கேருந்து இங்கு பிறந்த பொன்றைபுரம் பிறந்து வருவாளா. இவர்கள் காலம் முடியறதே தான் ஞானதேவர் நாமதேவர் ஜனாபாய் இவா காலங்கள்லாம் எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். அங்கேருந்து குர்ஜரம்ங்கிற குஜராத்ல வந்து ஜீர்ணமாயிட்டேன், அதோட என்னோட இது முடிஞ்சு போயிடுது. குஜராத்ல இல்லைங்கிறா. நீ சொல்ல போனா நீ குஜராத்ல தான் புஷ்டியா இருக்கு. பக்தி எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கும். குஜராத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு வந்து அப்படி ஒரு பக்தி அந்த காலத்துல சொன்னது. இப்படி நான் சஞ்சாரம் பண்ணி வரத்தே என்னோட குழந்தைகள் இவர்கள் ஞானம் வைராக்கியம்னு பேரு. மூணு பேருமே கிழத்தனத்தை அடைஞ்சிட்டோம். கிழத்தனத்தை அடைஞ்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். தீட்சிதர் என்னமோ வளர்த்தின்னு போறாரு, தேவையில்லாத பேசுறாருன்னு நினைக்க வேண்டாம். இதுல ஒரு விஷயம் சொல்றேன். குதிரை இருக்கு பத்தில, குதிரை எப்ப கிழத்தனத்தை அடையும்? வயசானா இல்ல, அது ஓடலைன்னா கிழத்தனத்தை அடைஞ்சும். நித்தியம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடணும். அது ஓடலைன்னா கிழக்குதிரையா போயிடும். பிராமணன் எப்ப கிழத்தனத்தை அடைவான்? வேதம் சொல்லலைன்னா கிழத்தனம் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஏன்னா இவன் தினம் ஏதாவது சொல்லணும், வேதம் சொல்லிகிட்டே இருக்கணும். சத்திரியர்கள் அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும் யுத்தத்து, வைசியர்கள் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கணும், சூத்திரர்கள் விவசாயம், இப்படி ஒன்னொன்றுக்கும் இருக்கு. அவளுடைய சரீர வாக அதை செய்யலைன்னா கிழத்தனம் தானாவே வந்துடும். அது மாதிரி பக்திங்கிறது அனுபவ ரூபமாக இருக்கிறதுனால அதை சொல்லி கேட்டு பிரச்சாரம் பண்ணலைன்னா ஜீர்ணமாயிட்டாவே ஜீர்ணமாயிட்டேன். நான் எங்கேயுமே பக்தி இல்லை. ஏன்னா அந்த சமயம்தான் சமண பௌத்த மதங்கள்லாம் வந்து விவகாரம் பண்ணுற இடம். அவெல்லாம் பக்தியை வந்து நாசம் பண்ணிட்டா. அது அப்புறம் ஒரு நாள் விஸ்தாரமாக சொல்கிறேன். அவள் எப்படி இதோட இந்து தர்மத்தோட ஒரு கிளை தான் அது. அவள் வந்து எப்படி இதை குடிச்சவர் பண்ணாங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ வந்து இந்த ஞானம் வைராக்கியம் பக்தி இவா மூணு பேரும் பிருந்தாவனம் வந்தவுடனே பிருந்தாவனத்தில் பக்தி பழையபடி யௌவனம் ஆகிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தி அப்படிங்கிறது அன்பு வடிவமானது, செயல் வடிவமானது இல்லை. ஒரு செடியை கொடியை வளர்க்கிற மாதிரி அது கிடையாது, அனுபவ ரூபமானது. சாத்வஸ்மின் பரமப்பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபா சே அப்படின்னு நான் அந்த பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறேன். கேட்கும்போது தான் காதலாகி கசிந்து கண்ணில் மல்கி அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அது இந்த ஒரு சாதனம் இல்லாமல் அந்த ஸ்தலத்தை மிதித்த உடனே பக்தி வருங்கிற இடம் பிருந்தாவனம். இன்னொரு சாதனம் அதுக்கு தேவையில்லை. ஒரு கதை கேட்கணும், ஒரு பஜனை பண்ணணும், ஒரு புராணம் பாகவதம் வாசிக்கணும், ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் பண்ணாமல வெறுமனை உட்கார்ந்துருந்தாலே பக்தியா இருக்கும். பிருந்தாவனத்துல போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து விட்டேன்னா கண்ணுகள் எங்க பார்த்தாலும் பகவான் ஓடுற மாதிரி இருக்கும், விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த சாநித்தியத்தை அனுபவிக்க முடியும். ஒரு சாதாரணமா கண்ணை முடிந்தா கூட அண்ணன் நகர ரிக்ஷாக்கார ராதே ராதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்.
நமக்கு அந்த ஸ்மரணையை கொடுத்துட்டே இருப்பார். அதனால பக்தி பழையபடி புஷ்டி ஆயிட்டார். இந்த ஞான வைராக்கியம் அப்படியே கழத்தனத்தோட இருக்க இவர்களை எழுப்பி பார்க்கற எழுப்ப முடியல அப்படின்ன உடனே நாரதரும் கூப்பிட்டு பார்த்தார், அவைகள் எழுந்திருக்கல. இதை எப்படி எழுப்புறதுன்னு நான் தெரிஞ்சுன்னு வரேன்னவர் சனகாதி மகர்ஷிகள்கிட்ட சொல்ல, சனகாதி மகர்ஷிகள் தான் சொன்னால் ஒரு மனிதனுக்கு கேவல பக்தி பிருந்தாவனத்துல வந்துடும், ஞான வைராக்கியத்தோட பக்தி ஒருத்தனுக்கு தேவையா இருந்தா பக்தி ஞான வைராக்கியத்தோட தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது, பக்தி சாதனமா சாத்தியமா இந்த கேள்வி. ஞானம்தான் சாத்தியம்னு எல்லா சாஸ்திரமும் சொல்றது, பாகவதம் சொல்றது பக்தி தான் சாத்தியம்ங்கிறது. அது எப்படின்னு பாகவதம் சொல்றது, அல்வா திதிக்கும், இது ஞானம். அல்வாவை வாயில போட்டுன்னு திதிப்பு உணர்றது பக்தி. அல்வா திதிக்கும்னு தெரிஞ்சா போருமா, அதை வாயில போட்டுன்னு உணர்ந்தா தானே புரியும். அதனால அந்த அனுபவம் வரணும். இந்த ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் பக்திக்கு அங்கம். எந்த வகையில அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கிஞ்சித்தாவது வைராக்கியம் இருந்தாதான் பக்தி நிஷ்காமியமா இருக்கும். காமிய பக்தி உலகம் முழுக்க இருக்கு, யார்கிட்ட இல்லை. கோவிலுக்கு யார் வரல, யார் பூஜை பண்ணலை, யார் க்ஷேத்ராடனம் பண்ணலை, அங்க வந்து என்ன பேசுறோம் நாம, எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும், அதுக்கு வேற பக்தி, அதுக்கு வேற பக்தி இல்லை. சேக்கிழார்னு ஒரு மகான் நாயன்மார்களுடைய சரித்திரத்தை பெரிய புராணம்னு பண்ணியிருக்கார். அதுல முதல் பாட்டுல சொல்லுவார் நாயன்மார்களுடைய பக்தியை பத்தி சொல்லும் போது, கெடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா. அவர்கள் எப்பேற்பட்ட பக்தர்கள்னால், சுகதுக்கமும் வாழ்க்கை கிடையாது, மான அவமானம் கிடையாது, லாப நஷ்டம் கிடையாது, வெற்றி தோல்வி கிடையாது, கெடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார். தரையில ஒரு பெரிய செங்கல் கடந்தாலும், ஒரு கட்டி பிஸ்கட் தங்க பிஸ்கட் கடந்தாலும், ரெண்டும் அவளுக்கு ஒண்ணுதான். நம்மளா இருந்தா ஒரு ஜிகுனா இருந்தா கூட உத்து பார்ப்போம், அவர்களுக்கு அது கிடையாது. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, கோவிலுக்கு வர்றது எதற்கு, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், உத்தியோகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், பணம் வேணும், அவள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பின்ன இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மோட்சம் வேணுமானால் வீடும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம். பின்ன எதற்கு, காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் வாக்கரத்துல உள்ள ஆனந்தம் இருக்கே அதுவே போரும். அது கார்கால மழை போல கண்ணீர் சேர, கல்மனமே நல்மனமாய் கரைய பெற்றோம், பாராண்டு பகடு ஏறி வருவார் சொல்லும் நம சிவாய பணி கேட்க கடவோமே பற்று அற்றோ, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம், நம சிவாய நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோ. அபூர்வமான ஒரு தேவார். கார்கால மழை போல கண்ணீர் சேர, அப்படியே கண்ணீர் கொட்டின்றே இருக்கும் கண்ணிலே. அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரமவேலி போயி தாசி மீரா, பிரபு லகனலகி மீரா, பிரபு லகனலகி ஓ நி ஹோ சஹோயி மேரே கிரிதர கோபால் துசரோ ந கோயி, தத்தமாத பந்து ப்ராத அபனேன கோயி, பிரபு சாண்டதயி குலகி ஞான சாண்டதயி குலகி ஞான, கியா கரே கஹோயி மேரே கிரிதர கோபால். அபூர்வமான பக்தி கீர்த்தனைகள் இதெல்லாம். எந்த மொழியில
யார் பாடின தடுத்து நாம பார்த்தாலும் பாவம் ஒன்றாதான் இருக்கு. தயானந்த சரஸ்வ சுவாமிகள்னு ஒரு மகான், ரிஷிகேசத்தில் கூட ஆசிரமம் வச்சுருந்தார். அப்புறம் அபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லுவார், பத்து நரி ஊழையிட்டாலும் ஊழையிற சத்தம் ஒரே மாதிரி தானே இருக்கும். பத்து நரி ஊழையிட்டாலும் ஊழையிற சத்தம் ஒரே அது மாதிரி எந்த பாஷையில் சொன்னாலும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். அது மராட்டியா, ஹிந்தியா, தமிழா, மலையாளமா, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் ஒன்று தானே, பிரமாணமான சாஸ்திரம் ஒன்று தானே. அந்த பக்தி அப்பேற்பட்ட பக்தி. இதை வந்து பாகவதன் சொன்னாதான் ஞான வைராக்கியத்தோட பக்தியானது புஷ்டியாக இருக்கும். வைராக்கியம் இல்லாத பக்தி, எங்கள் தாத்தா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார் அபூர்வமாக, எனக்கு பக்தி வந்துடுத்துங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், உலகத்தில் உள்ள பற்று நமக்கு குறையிறது தான் பக்தி வந்ததுக்கு அடையாளம். பாஞ்சு பாஞ்சு உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் குறையிறது பாருங்க, அதுதான். அது இருந்ததுன்னா பக்தி வந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை. விஷய சுகத்துக்காக நம்ம பக்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதை சொல்லி அந்த பாகவதம் அதை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும், நிஷ்காமியமான பக்தியை கொடுக்கும். எக்கர்ண நாடியும் புருஷஸ்யாதா பவப்பிரதாம் கேகரத்தின் சினத்தி பக்தி உற்பத்தியதே பும்சா சோகமோக ஜராபா எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே பக்தி. பக்தினா என்னென்னே தெரியாத ஒருத்தனை கொண்டு உட்காத்தி வச்சு இந்த பாகவதத்தை சொன்னோம்னா அவன் ஹிருதயத்தில் பக்தியானது உண்டாகும்னா, இந்த பக்தியானது வளரும்னு சொல்லலை உண்டாகும்னு சொல்லி நாரதரை உட்காத்தி வச்சு இந்த பக்தியை பற்றி இதை சொல்லும்போது இது இது வந்து இந்த பாகவதத்தோட ஒரு மகிமை என்னன்னா, எத் பலம் நாஸ்தி சப தபசா ந யோகே ந சமாதினா தத் பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத் பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் ட்ருணாம் ஜன்ம சஹஸ்ரேன பக்தௌ ப்ரீதிர் ஹி ஜாயதே கலௌ பக்தி ஹி கலௌ பக்தி ஹி பக்தியா கிருஷ்ணா புரஸ்திதா அலம் ரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைரலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைக முக்திதா வேதோபனிஷதாம் சாராத் ஜாதா பாகவதி கதா. இத்தனை மகிமை பாகவதத்தோடது. எத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபத்தே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனா. எந்த தபஸினால யோகத்தினால சமாதியினால அடைய முடியாததான ஒரு பலனை பகவன் நாம சங்கீர்த்தனத்தினால அடையலாம். பாபிகள் கூட மற்றதுக்கெல்லாம் அதிகாரத்தினால நிர்ணயமாறுது கர்மாங்கிறது. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ சாதாரணமாக இன்ன படிப்பு படித்தா இன்ன உத்தியோகம் பார்க்கலாம்னு நீங்கள் வச்சுருக்கேன், அப்படி தான் அது. இந்த சாஸ்திரத்தில் அப்படி தான், இந்த பிறப்பை வச்சு இல்லை, இந்த நிலையில இருந்தால் தான் இதை அடைய முடியும், இதை இந்த இடத்த பாஸ் பண்ணால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது. ஆனால் பகவானுடைய ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா, கிருஷ்ணனுடைய கோவில், பகவானுடைய கோவில், இதுக்குள்ளே போகிறதுக்கு இதுக்குள்ளே என்ன உடனே கர்ப்பகிரகம்னு அர்த்தம் இல்லை, உடனே அதை பிடிச்சிக்கிறான் அப்படி அர்த்தம் இல்லை. தரிசனம் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் போகலாம், இவா போகலாம் இவா போகக்கூடாதுங்கிறதே கிடையாது. இதில் இன்னொன்றுன்னு சொல்கிறேன் நான், சில கோவில்கள்லாம் ஹிந்து அல்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருப்பான். அதெல்லாம் இந்த பாபிகள் வந்து இப்போ போட்டது, அதுவும் தமிழ்நாட்டில். அங்கே ஈவோவாக இருக்கிறவனே கிறிஸ்டின் தான் இருப்பான், அதான் அதில் உள்ள விஜயமே. போர்டு என்னமோ பெருசாக ஹிந்து அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு போட்டிருப்பான், அந்த போர்டே இருக்கக்கூடாது என்ன கேட்டான். ஏன்னா எங்களை பொறுத்த பிறந்தும் எல்லாருமே ஹிந்து தான், ஹிந்து அல்லாதவர்களே ஒருத்தர் கிடையாது, எல்லாம் கன்வெர்ட் பண்ணப்பட்டவா தானே. ஒரு காலத்துல ஏதோ ஒரு காலத்துல நிர்பந்தப்படுத்தி மதமாற்றம் பண்ணப்பட்டவர்கள் தானே. உலகம் முழுக்க எடுத்துண்டா பரமாச்சாரியாளுடைய தெய்வத்தின் குரலை படிச்சா தெரியும், உலகம் முழுக்க எடுத்துண்டா சனாதன தர்மத்தோட அடையாளம் தான் எல்லாம், சனாதன தர்மத்தோட எச்சம்தான் அத்தனையுமே. அதனால அத்தனை பேருமே ஹிந்துக்கள் தான், அதனால வரக்கூடாதுங்கிற விஷயமே கிடையாது.
ஆயிரம் ஜென்மா மனிதனாக பிறந்தாதான் ஆயிரத்தி ஓராவது ஜென்மா பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதே தோணும். ஜென்ம சகசிரேன பக்து பிரீத்திற்கு ஜாயத்தை, அந்த பக்தி வந்துடுமா, பேசலாம் கேட்கலாம், அதில் கேட்கறதுக்கே வேண்டும். எத்தனை கோடி ஜனங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, இப்படி டிராவல் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன விதமா ஜனங்கள், என்னென்ன மாதிரி ஜனங்கள், கோவில் வாசல்லையே இருப்பா, வேற ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருப்பா. நான் கூட சொல்லுவேன், நான் தோஷம் சொல்லலை, ஒருத்தரை குத்தி காமிக்கல, மனசில் தாபத்தினால சொல்கிறேன். நான் நம்ம எல்லாருமே திருப்பதி போயிருப்போம், திருப்பதியில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு தவிப்போம், டிக்கெட் கிடைக்காமல் உள்ளே போக முடியாமல் மண்ணாடி அந்த கூட்டத்தில் இடிச்சு இடிச்சுன்னு உள்ளே அப்படி திரும்பி இப்படி போகிறதே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறதே அங்கே கவனிச்சேன்னா அப்படி கொஞ்சம் தூரம் போய் திருப்பி விடுவா. அங்கே என்ன ஒரு நியமம்னா, பெருமாள் வந்து தனியாக இருக்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணுங்கிறது அங்கே ஆகமம். அதுக்காக ஒருத்தரை உட்காந்து வச்சுருப்பா, அங்கே ஒரு ஒரு ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார் பெருமாள் பக்கத்தில். நாம் இங்கேருந்து ஒரு பத்து செகண்டு பார்க்க மாட்டோமா பெருமாளை, பத்து செகண்டு பார்க்க மாட்டோமா அப்படின்னு கண்ணீர் விட்டுண்டு பெருமாளை பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு கதறிண்டு போவோம். அவர் அந்த பக்கமே பார்க்காம நம்மளை பார்த்து இந்த பக்கம் இருப்பார். அங்கேயே உட்காந்துக்கிற டியூட்டி கிடச்சி அந்த பக்கம் திரும்பி பெருமாளை பா, உன்னே இங்கே பார்க்க சொன்னால உனக்கு அதான் வேலையா, இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, உன பெருமாளை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடக்கூடாத, ஒரு ஜபத்தை பண்ணக்கூடாத, வந்துருமா பக்கத்தில் உட்கார்ந்தாலும் அவ்வளோ சொல்ல வந்துடாது. அதுக்காக சொல்லுவேன், திருநாம் ஜென்ம சகசிரேன பக்தி பக்தௌ பிரீ திரும்பி ஜாயத்தை கலோ பக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ணஹா புரஸ்திதா. பாக்கி என்ன சாதனங்கள் இருந்தாலும் கலியில் பக்தி தான் சிரேஷ்டமானது. என்ன விரதம் தீர்த்த ஸ்நானம் யோகாபியாசம் யாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிண்டா போகும், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பக்தி ரேகைக முக்தி தான், பக்தி பூர்ணமான மோட்சத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்கும் இந்த சப்தாகம்ங்கிறது. ஏ மாணவாக பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரதா விமார்க்ககாஹ க்ரோதாக்னிதக்தாஹ குடிலாஷ்ச காமினஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்தி தே பஞ்சோக்ர பாபாஹ சலசத்மகாமினஹ குராஹ பிசாசா இவ நிர்தயாஷ்ச யே ப்ரஹ்மஸ்வ புஷ்ட வ்யபிசாரகாரினஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்தி தே. எப்பேற்பட்ட பாபங்களை போகுங்கிறது பல வகையாக சொல்லப்படுறது. பாபங்கள் அனந்தம், நம்ம ரிஷிகள் அதை ஒம்பது வகையாக பிரிச்சிருக்கா, நவானாம் நவவிதானாம் பகுனாம் பகுவிதானாம் அப்படின்னு. மகாபாதகம் அதிபாதகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதி பிரம்சகரம் பிரகீர்ணகம் இதெல்லாம் ஆவணியாவட்டத்தில் என்னமோ ஒரு தடவை பாட்டு பாடின மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒன்பது வகையா பாபத்தை பிரிக்கிறார். இதுல கடைசி பாபம் என்னன்னு சொல்றேன், மேல் பாபம் என்னன்னு சொல்றேன். கடைசி பாபம் அப்படிங்கிறது குரு மாதா பிதா இவாளெல்லாம் ஏக வச்சனத்துல பேசுற நீ வா போ அப்படிங்கிறது, அவளுக்கு எதிர்த்தாப்புல உட்காந்து அவமரியாதை பண்றது, இதெல்லாம் கடைசி பாபம். இதுலேருந்து ஈய கொள்றது எறும்பு கொள்றது பூவை கொள்றது பூநாயை கொள்றது நாயை கொள்றது இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்தால் கடைசியில் பெரிய பாபம்ங்கிறது அஞ்சு பாபம். அது என்னென்னா ஸ்வர்ணஸ்தயம் சுராபானம் பிரம்மஹத்தி குருதல்ப கமனம் தத் சம்சர்க்கம் அப்படிங்கிறது, தங்கத்தை திருடுறது பெரிய பாபம், திருட்டே பாபம்தான், தங்கத்தை திருடுறது பெரிய பாபம். சுராபானம் மத்தியபானம் பண்ணுறது, பிரம்மஹத்தி கொலை பண்ணுறது இல்லை, வேதம் படித்தவனை கொலை பண்ணுறது, கொலை பண்ணுறதே பாபம்தான், அதில் வேதாத்தியனம் பண்ணினவாளை கொலை பண்ணுறது மகாபாபம் அது. குருதல்ப கமனம் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் இருக்கார் பாருங்க டீச்சர், அவாத்து மாமிட்ட தப்பாக நடந்துக்கிறது, இதுக்கு குருதல்ப கமனம்னு பேர். இந்த நாலு பாபம் மகாபாபம், பஞ்சமா பாதகம் தானே சொன்னேன் இல்லைங்க, நாலு பாபம் தானே சொல்லியிருக்கேன்னா,
இந்த நாலு பாபத்தை சொன்ன உடனே எல்லாருக்குமே தோணும், நாம பண்ணல, இந்த நாலு பாபம் நான் பண்ணல அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் வரும், ஃப்ரீ ஆகும் மனசு. அஞ்சாவது சொன்னா தூக்கி வாரி போகணும். அஞ்சாவது என்ன தெரியுமோ, இந்த நாலு பாபம் பண்ணினவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, தத் சம்சர்க்கம்னு பேர். நாம் உலகத்தில் பழகிற வாழ்க்கை, யார் இந்த பாபம் பண்ணினவா, யார் இந்த பாபம் பண்ணாதவா, யாருக்கு தெரியும்? இந்த பாபம் எங்கே போகும்? கங்கையில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணினாலும் போகாது, போகாது. ஒரிஜினல் கங்கா காசி சங்கல்பம் என்ன தெரியுமா? இகஜன்மணி ரகசியகிருத்த பிரகாசகிருத்த பஞ்சமகாபாதக சதுஷ்டயம் வெதிரிக்தா நாம் அப்படின்னு. இப்போ எல்லாத்துக்கும் சொல்கிறாளே சங்கல்பத்தில் எல்லாம் போகும்னு சொல்கிறாளே. நான் இப்போ எல்லா எதுக்கு எதிர்க்கு இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சேர்த்து விட்றாரு மத்தியா. ஏகமூலிகா பிரயோகம், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனா ஒரே மாத்திரை தான் கொடுப்பாவா? தலைவலியாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான், ஜுரமாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான், இதுவாக இருந்தால் அது மாதிரி. இப்போ ஒரே சங்கல்பம் தான் எல்லாத்துக்கும், அப்படி கிடையாது. பிரயோக சாஸ்திரங்கள் எடுத்துட்டா அது அதுக்கு தனித்தனியாக எழுதி வச்சிருக்கான், என்னத்துக்காக என்ன சங்கல்பம்ங்கிறது இருக்குது. இதில் வந்து இந்த பஞ்சமாபாதகம் ரெண்டு நாளை தான் போகும். ஒன்று வந்து ருத்ரேகாதசினால் போகும். நம்ம சட்டத்து பொருத்திக்கு முதல் நாள் பண்ணுற மத்தியில் அந்த ருத்ரேகாதசி ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்யாயி உச்சதே சர்வ பாபை அப்படின்னு நிறைய சங்கல்பத்தில் எடுத்திருக்கா. பஞ்ச சப்தாக யஜ்ஞேன பஞ்சோக்ர பாபாக சலசத்மகாரிணா சப்தாக யஜ்ஞேன கலோ குணந்திதே. சப்தாகத்தினால போகும். அது வேதம் சொன்னது, இது புராணம் சொன்னது. இதுக்கு என்ன விசேஷம் சப்தாகத்துக்குன்னா, ருத்ரேகாதசி பண்ணினா பாபம் போகும், புண்ணியம் வருமானு கேட்டால் சொல்ல முடியாது. பக்தி வருமா? குதிரைக்காட்சி பண்ணால் பக்தி வருமா? பாபம் போகும். ஞானம் வேணால் வரலாம், பக்தி வரும்னு சொல்ல முடியாது. பாகவத சப்தாகம் பண்ணினா இந்த பஞ்சமா பாதகமும் போகும், பக்தியும் வரும். இந்த பஞ்சமா பாதகம் போகுங்கிறதுக்கு எந்த அளவில் போகும்னா, சரீரம் சுஸ்தமாக இருக்கிறதே இல்லை, சரீரத்தை விட்ட அவஸ்தேலையும் போகுங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன். அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி இதிஹாசம் புராதனம் துங்கபத்ரா தட்டே பூர்வம் அபூத்பவது உத்தமம் யத்ர வர்ணாஹ ஸ்வதர்மேன சத்ய யத் கர்ம தத்பராஹ ஆத்மதேவ புரே தஸ்மின் சர்வவேத விசாரதஹ. துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன், இந்த சப்தாகத்தை நாரதரை உட்காத்தி வச்சு சனகாதிகள் சொல்றா, நாரதர் கேட்கிறார், பக்தியானவள் வரால் அந்த ஞான வைராக்கியமும் உடம்பு சரியா போறது, மகான்கள்லாம் வந்து அந்த சப்தாகத்தில் கலந்துன்றாள்னு. அது ஒரு அது ஒரு பக்கம். அந்த சப்தாகம் சொல்லும் போது இந்த மகாத்மியத்தை சொல்றார். ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு பத்னி, இவர்களுக்கு குழந்தை கிடையாது, வசதியானவர்கள், குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னால் அப்படி விட்டுடக்கூடாது. ஏன்னா வம்சம் எக்காரணம் கொண்டும் நிற்கக்கூடாது, ஸ்வீகாரமாவது எடுத்துக்கோன்னு போதாயனர் சொல்கிறார். போதாயனர் தான் ஸ்வீகாரத்தை சொன்னது, மற்றவாள்லாம்னு சொல்லலை. முயற்சி பண்ணணும், முயற்சி கிராஜுவலாக பண்ணணும், கிரேடு பையாக பண்ணணும். முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முதல்ல சேத்து ஸ்நானம் பண்ணணும். நார்மலாக சாதாரணமாக கல்யாணம் ஆன உடனே ஒரு தடவை சேத்து ஸ்நானம் பண்ணினாலே கர்ப்பாசயமான தோஷங்கள்லாம் போயிடும். அதையும் தாண்டி இர்ரெகுலராக இருந்ததுன்னா அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும் விடாமல். அதுக்கும் சரியாக வரலன்னா நாகப்பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கும் சரியா வரல அப்படின்னு சொன்னா ஜாதகத்தை எடுத்து எந்த கிரகத்தினால இந்த பிரச்சனை இருக்கு, புதனால இருக்கா, சூரியனால இருக்கா, சுக்கரனால இருக்கா, செவ்வாயால இருக்காங்கிறத பொறுத்து, அந்தந்த தேவதையை பொறுத்து, முருகனுக்கு பண்ணணுமா, விஷ்ணுவுக்கு பண்ணணுமா, சிவபெருமானுக்கு பண்ணணுமா, அம்பாளுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறத பிரிச்சு அந்த பரிகாரங்களை பண்ணுவா.
இந்த நான் சொன்ன முதல்ல மூணுலயே 90% ப்ராப்ளம் சரியா போயிடும். சேது ஸ்நானம் பண்ணி அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணினா இந்த பைத்தியமா நம்ம பெரியவாள்லாம் தெருவுக்கு தெரு எத்தனை அரச மரம். கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, எங்க திரும்பினாலும் எந்த கோவில் எடுத்தாலும் அரச மரம், கையில மருந்தை வச்சுன்னு தெருவுக்கு தெரு. அதை விட்டுட்டு இப்ப அந்த இந்த குழந்தை பிறக்கிற மையம் வந்துருக்கு, எங்க திரும்பினாலும் குழந்தை பிறக்கிற மையம். ஒரு 3 மாசம் தொடர்ந்தாப்புல ஒரு 12 நாள் அந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே ஒரு 12 நாள் ஆம்படியானும் பொண்டாட்டியும் அந்த அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணி பாருங்கோ, 3வது மாசம் கன்சீவ் ஆகும். அவ்வளோ விசேஷம் அது. தமிழ்லயே ஒரு வச்சனம் சொல்றது இல்லையா, அரச மரத்தை சுத்திட்டு அடிவயத்தை தொட்டு பார்த்தாரு. அப்ப அதுக்கு அதுக்கு பலனே அதுதான் தெரிகிறதும், குழந்தை பிறக்கிறது தான் அதுக்கு பலன் அப்படிங்கிறதுனாலதான் அதை சொல்லியிருக்காது. அவ்வளோ விசேஷம் அது. ஸ்திரீக்கு ப்ராப்ளம் என்ன, புருஷனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்திரீக்கு வந்து அந்த டியூப் இருக்கு பாருங்க, அதுல ப்ராப்ளம் வரும். அதுக்கு தான் நாக பிரதிஷ்டை பண்றது, அந்த டியூப் கிளியர் ஆகணுங்கிறதுக்கு தான். எக்கோட சலனமும் கரெக்டா இருக்கணும். புருஷனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த உயிர் அணுக்களுடைய சலனம் இருக்கு பாருங்க, நீந்தர சக்தி ஆக்சிஜன் இல்லாதனால குறைச்சலா இருக்கும். இந்த அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணினா அது வீரியமா நீஞ்சும், அதை உற்பத்தி. அதுல 100 விஷயம் என்னன்னா, தொடக்கூடாது அரச மரத்தை. சனிக்கிழமை ஒரு நாள் தொடரும், மற்ற நாள் தொடக்கூடாது. சனிக்கிழமை அப்படி லேசா கட்டிக்கணும் அரச மரத்தை. இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்றது. இது மாதிரி ஆரம்பிச்சு எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணினா ஆத்மதேவன் குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்கலன்னு உடனே இத்தனை பரிகாரமும் பொய்யா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம சிருங்கேரி பெரியவா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா, ஒரு செவர், அந்த செவத்துல ஒரு ஆணி அடிச்சிருக்கு, நாம அடிக்கல, நம்ம குடி போன வீட்டில் யாரோ அடிச்சிருக்கா. அந்த ஆணி அதை எடுக்கணும்னு ஆரம்பிக்கிறது எப்படி எடுப்போம், நாம முதல்ல சாதாரணமாக பிடிச்சி இழுப்போம், வந்துடுத்துன்னா விட்டுடுவோம், வரலன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ வரலையோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸு கொடுப்போம். அது அந்த ஆணியை பிடுங்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அது டைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸு கொடுப்போம். அது மாதிரி பாப காரிய பாபத்தை போக்கிக்கிறதுக்கும் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒன்றை செஞ்சுட்டு உடனே சரியா படுத்து 10 ரூபாய்க்கு தேங்காய் மூடி நைவேத்தியம் பண்ணிட்டு சுவாமியே இல்லைன்னு சொல்றதா என்ன? இந்த தமிழ்நாட்டில் நம்ம தஞ்சாவூர் ஜிலாவில் வச்சனும், முழுங்கினது இரும்பு உலக்க, சுக்கு கஷாயத்தால் ஜெரிமான ஆகுமா என்ன? இரும்பு உலக்கையை முழுங்கி விட்டு சுக்கு கஷாயத்தை குடிச்சாங்கிற மாதிரி நீ என்ன பாபம் பண்ணினியோ அதை போக்கிக்கிற மாதிரி உள்ள காரியம் தானே பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் என்ன பிரச்சனை என்ன அதையும் சொல்லி போகிறேன். இந்த ஜோசியம் உண்மையா பொய்யா, இப்போ எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. ஜோசியம்ங்கிறது ஒரு சாஸ்திரம், எல்லாருமே மனசில் வாங்கிக்கோங்க. அது 2 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து கிரகங்களுடைய சலனமாக இருக்கு, இன்னொன்று கிரகத்தினுடைய சலனத்துக்கு பலன் இருக்கு. இந்த கிரகத்தினுடைய சலனத்தில் பொய் வரவே வராது. பொய் வந்தால் பஞ்சாங்கம் எப்படி உண்மையாகும்? இன்னைக்கு அமாவாசைன்னா அமாவாசையாக இருக்குது, கிரகணம்னா கிரகணமாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கு. அந்த சலனத்துக்கு ஒரு பலன் சொல்கிறோம் பார்த்தேன்ல, அதில் தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியனே. 18 வகையான மகரிஷிகள் அதை பற்றி பலன் சொல்கிறா. சூரியன் சந்திரனும் சேர்ந்தா அப்படி இருக்கும், ராகு சந்திரனும் சேர்ந்து இப்படிலாம் சொல்லும்போது ஆளுக்கு ஆள் மாறுபடும். அதில் என்ன ப்ராப்ளம்னா, அதில் உள்ள ப்ராப்ளத்தை சொல்கிறேன். அந்த சலனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தபஸ் வேணும். மந்திர சக்தி இல்லாம கண்ணுக்கு தெரியாது, வெறும் கணக்கு மட்டும் இல்லாது. அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் சொல்றேன், அதுக்குள்ள பரிகாரம் சொல்றதுக்கு ஞானம் வேணும். நீங்க ஒரு வியாதிக்கு எந்த டாக்டர்கிட்ட போறேங்கிறத பொறுத்து தான் அவ கொடுக்குற மருந்து இருக்கு. அலோபதி டாக்டர்கிட்ட போன அலோபதி மருந்தை கொடுப்பார், சித்தா டாக்டர்கிட்ட போனா சித்தா மருந்தை கொடுப்பார், ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனா ஆயுர்வேத மருந்து கொடுப்பார், நாட்டு வைத்தியத்தை போனால் நாட்டு வைத்தியத்தை கொடுப்பார். இந்த கொட்டாய போட்டுன்னு ஒரு கொல்லிமலையிலேருந்து வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணுறேங்கிற மாதிரி அவன் ஒன்று கொடுப்பான். அது மாதிரி நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போகிறேங்கிறத பொறுத்து தான் பரிகாரமே. நீ விளக்கு ஏற்று, அங்க பிரதட்சணம் பண்ணு, உருளு பெறல் பணி ஏற்றி வை, இப்படி விதவிதமாக சொல்கிறான். நமக்கு என்ன தோணும், செலவே இல்லாத பரிகாரம் சொல்கிறான் இவர்னு. நீ அவன் ஆலட்சி என்னவோ அவ்வளோதான் சொல்லுவான். இந்த பரிகாரம் சொல்றதுக்கு தான் நாலட்சி வேணும்.